ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இளையா டிஜிட்டல், இளையராஜா. கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போடாமல் இருந்தேன், பேசாமல் இருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீச்சோட ஸ்மெஜ்ஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது, நியூ ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், வித் ஸ்பீச்சோட இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து கற்றுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட், டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், நம்மளை மாதிரி ஒருத்தர் தான். பேர் பிரவிஷ் டிஜிட்டல். அவருடைய ஃபோட்டோ, சும்மா அவர் பர்த்டே பண்ணது. மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ் தான், லோ குவாலிட்டி. அதை கலராக மாற்றி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்மெஜ் டைரெக்டாக ஸ்மெஜ்ஜை பற்றி மட்டும் இந்த வீடியோ போடுறதுக்காக. ஏன்னா லோ குவாலிட்டி ஃபோட்டோவில் எப்படி ஸ்மெஜ் பண்ண முடியுன்றதுக்காக தான். நார்மல் நான் யூஸ் பண்ணுற என் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். டிக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஓப்பனாக கட்டிருக்கேன். ஸ்ட்ரென்த்து ஓப்பனாக இருக்கும், பாருங்கள். எங்கே தேவை நாங்கள் பேசுவேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் வீடியோ வந்து ஸ்பீட் எதுவும் வைக்காமல் நார்மல் வைக்கிறேன். அதுக்காக தான் நான் ஸ்பீச்சை குறைச்சிக்கிறேன். தேவையான இடத்துல ஸ்பீச் இருக்கும், முக்கியமான டிப்ஸ் இருக்கிற இடத்துல பேச வேண்டியதாக இருக்கும். ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்மெஜ்ஜி ப்ரஷ் எடுத்த நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஒர்க்கே வந்து அதோட ஸ்ட்ரென்த்து தான். நான் என்ன ஸ்ட்ரென்த் வச்சுருக்கேன் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், 50-60 தான் வைப்பேன் நான். ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுவேன். டிக் எப்போ எடுத்தனா டிக் வரும், அந்த டிக்கில் ஸ்கேட்டரிங், ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டிக்கு இருக்கும், அதை நான் எடுத்துருவேன். ஏன் எதுக்கு அந்த டிக் எடுத்தால் என்ன நடக்கும், டிக் எடுக்கலாம் என்ன நடக்குன்னா, ஸ்மெஜ் பண்ணும்போது ஒரு ஏரியாவிலே ஸ்மெஜ் பண்ணும்போது டிக் எல்லாத்தையும் எடுத்திருந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும் கரெக்டாக. அதே டிக் போட்டு ஒர்க் பண்ணால் லாங் அப் டவுன் சொல்லி மூவ் பண்ணும்போது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்மெஜ் பண்ணுற இடத்துல வந்து அது தேவைப்படாது, அதனால் டிக் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே ஹேர் ஒர்க் பண்ணும்போது அந்த டிக் நம்ம போடுவோம், அதுதான் காரணம். லாங் ஒர்க் அது இழுத்து பண்ணணும் முடி, அதுக்காக தான் அந்த டிக் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஒர்க்கு பாருங்கள், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஒர்க்கு கலர் கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டேன், அதிகமான பண்ணலை. இது ரஃப் ஒர்க்கு, இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் ஒர்க் பண்ணேன், ஷார்ட் டைம், டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக. இருந்தாலும் அந்த ஒர்க்கு எப்படி இருக்கலாம், எல்லா குவாலிட்டியான ஒர்க்கு மட்டும் போடக்கூடாது, லோ குவாலிட்டி ஒர்க் போடணுன்றதுக்காக கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்காக தான் அந்த வீடியோவை எடுத்துக்கேன். பாருங்க, தேவைக்கேற்ப நான் பேசுகிறேன்.
இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது மூக்கு மற்றும் அந்த மீசிக்கு இடைப்பட்ட கேப், அந்த மூக்குக்கும் அந்த மீசிக்கு இடைப்பட்ட கேப்பில் சின்ன ஒரு ஹைலைட்ஸ் காட்டணும். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஹைலைட்ஸ் இல்லை, ஏன்னா கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தால் அந்த ஹைலைட்ஸ் தெரியும், அதாவது அந்த சுருக்கங்கள் தெரியும், இதில் இல்லை. பட் நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவில் சுருக்கத்தை கொண்டு வரணும், அதை கொண்டு வந்தால் தான் அந்த டிஜிட்டல் ஆர்ட், அப்படி வந்தால் தான் அந்த ஃபோட்டோ ஹைலைட்டாக தெரியும். ஏரியாவை பிரிச்சுக்கணும், கண்ணம் தனியாக காட்டும், கண்ணத்து கீழே இருக்கிற ஏரியா, மியூசிக் மேலே இருக்கிற ஏரியா, மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிற தனி ஏரியாவை காட்டுறதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸ்மெஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணணும். ப்ளஸ் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க என்ன என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை லைட் பண்ணி போடணும். ஆக்சுவலாக லைட்டிங் அதிகமாக தேவைப்படும், அந்த இடத்துல லைட் வச்சா தான் பக்கத்தில் இருக்கிற ஏரியா டார்க்காக தெரியும். அப்போ தான் லைட்டை தெரிஞ்ச மாதிரி தான் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பவுமே அதை ஒர்க் பண்ணும்போது லைட் கலர் தான் வச்சு பண்ணுவேன். மீசியில் வந்து மிஸ் ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஒர்க் பண்ணும்போது மிஸ்ஸில் பட தான் செய்யும், அதை ஸ்மெஜ் பண்ணிக்க ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஹேர் ஒர்க் பண்ணும்போது மீஸாக கரெக்ட் பண்ணி அது இது மெர்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மேலே கிற கலர் டார்க்காக இருக்குது, கீழே கிற கலர் லைட்டாக இருக்கும். நான் ஸ்மெஜ் பண்ணுறது அதில் பேக் மூவ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட ஒர்க் என்ன பண்ணிக்கலாம், டார்க் லைட்டு. ஐபாட் இது, ஐபாட் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஸ்ட்ரென்த் எப்போ எப்படினா மாற்றிக்குவேன். பட் ஐபாட் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணோமோ, சப்போஸ் நான் 50 யூஸ் பண்ணேன்னா ஒரு 10% அதிகமாக எடுத்து வச்சுக்கணும். 60-70 ஹையில் இருக்கிற இடம் ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது முக்கியமான ஏரியா, ஹைலைட் பண்ணுற ஏரியா முக்கியமாக. மேக்ஸிமம் அந்த டார்க் ஏரியா இருக்கிறத ஹைலைட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் ஒர்க்கு. நான் பண்ணுறது அப்படி ஏன் ஸ்ட்ரென்த் அதிகமாகனா, அந்த ஸ்ட்ரென்த் வச்சா மட்டும் தான் அந்த டார்க்னஸ் அந்த கோட்டை நம்ம காட்ட முடியும் கண்ணில். அந்த கோட்டை காட்டினா தான் அந்த கண் ஐஸ் வெளில தெரியும், ஐஸ் வெளில தெரிஞ்சால் தான் நேச்சுரலாக தெரியும், குவாலிட்டியாக வெளில அவுட்புட் கொடுக்கும், கண் தான் நம்ம மெயினாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் ஸ்மெஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சு தான் பண்ணுவேன். அனிமா நீங்களும் அதிகமாகச்சு பண்ணுங்கள், லைட் ஏரியாவை லைட் பண்ணுங்கள், டார்க் ஏரியாவை ரொம்ப டார்க் பண்ணுங்கள். ஓகேவா, வாட்ச் பண்ணுங்கள்.
இந்த லிப்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது லிப்புக்கு கீழே ஒரு சின்ன லைட்டிங் கொடுக்கணும், அப்போ தான் அந்த லிப் வந்து எடுத்து காட்டும் வெளியில். அதனால் அங்கே என்ன கலர் இருக்கோ சேம் அந்த மூக்கு கீழே என்ன பண்ணணும் அதே தான் லிப்பு கீழே. அது லிப்போட ஷேப் ஆங்கிள் எப்படி போதோ அந்த ஷேப்லேயே அதுக்கு லைட்டான கலர் கீழே ஹைலைட் பண்ணணும். பண்ணால் மட்டுமே அது லிப் வெளியே தெரியும். அதை லிப்பில் ஒர்க் பண்ணும்போது லைட்டிங் கண்டிப்பாக தெரியும். தெரியலாம் நம்ம உருவாக்கணும். இருந்தால் லைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லைட் பண்ணுங்கள் ஒயிட், அப்போ தான் லிப்போட ஷேப் தெரியும். மீதி நார்மலாக ஸ்மெஜ் பண்ணுறப்ப பண்ணணும். என்னென்ன ஏரியா எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணணும். அது முக்கியமான விஷயம், அது தெரிஞ்சுங்க.
மேக்ஸிமம் ஏரியா வந்து முடிஞ்சிச்சு. ஸ்மெஜ்ஜி லாஸ்ட்டு ஹேர் முக்கியமான ஏரியாலாம் முடிச்சாச்சு. ஹைலைட் பண்ணுற இடத்துல ஹைலைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர், இப்போ இது முடிச்சுட்டு தனியாக ஒரு லேயர் போட்டு ஹேர் ஒர்க் ஸ்டாப் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பட் இந்த வீடியோட கமெண்ட்ஸும் இதோட ஒர்க் அவுட் ஃபீட்பேக் எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அது ஸ்விட்சோட போடுறேன். இப்போ இந்த படம் முடிஞ்சு, பட் இதை முடிஞ்சு இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதோட அவுட் புட் கொடுத்துருக்கேன். லோ குவாலிட்டி ஃபோட்டோ, நீங்கள் டைமிங் கூட பார்த்துங்க. ஜஸ்ட் அதிகபட்ச டைம்னா கிடையாது, 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ். மீதி கொஞ்சம் ஹேர் போடுறது ஒரு 1/2 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸ்மெஜ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்குது. பட் இது சிம்பிளான ஒர்க்குன்றதுக்காக, எப்படி பேமெண்ட் ஒர்க்காக இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு ஹைலைட் பண்ணோம். பட் இது பர்த்டேன்றதுக்காக அதனால் டைமிங் கம்மியாக இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சின்ன அவுட்புட் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் ஒர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ணது அது வாட்ச் ஒரு இன்க்ரீஸ் ஆகும், அது எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோஸ் எதாவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுல சரியான ரிப்ளை வரலனா என்னோடய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வந்து ப்ரைவேட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருந்தாலும் ஓகே, டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கிறேன். என்றைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கே எது தேவைப்படுமோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். திடீர்னு 91 வீடியோஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீச் இருக்காது, இப்போ எல்லாமே நல்லா ஸ்பீச்சோடு தான் போட்டிருக்கேன். பார்த்து கற்றுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.